சரக்கு போக்குவரத்து கட்டணங்களை மொழிப்படுத்த ஏதுவாக தேசிய சரக்கு போக்குவரத்து கொள்கையை இன்று வெளியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு இடையே ரஷ்ய அதிபர் புட்டினிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தூய்மை இயக்கம் மக்களின் வாழ்வில் ஒன்றிணைந்து விட்டது. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம். கடலோர பகுதிகளை தூய்மையாக பராமரிப்பதன் மூலம் இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும். சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. தந்தை பெரியாரின் 144வது பிறந்தநாள். சென்னையில் பெரியார் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. ருமேனியாவில் நடைபெற்ற இளையோர் செஸ் சாம்பியன் போட்டி இந்தியாவின் பிரணவ் ஆனந்த் இளம்பருதி பட்டம் வென்றனர்.